புதுச்சேரியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து வில்லியனூர் திருக்கோமேஸ்வரர் ஆலயம் வரை தேவாரம் திருவாசகம் முழங்க சிவனடியார்கள் மற்றும் சிவபக்தர்கள் மூன்றாம் ஆண்டு சிவசிந்தனை நடைப்பயணத்தை ஈடுபட்டனர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் பல்வேறு சைவ அமைப்புகள், திருவாசக முற்றோட்டுதல் குழுக்கள், செந்தமிழ் வேள்வி பணி செய்பவர்கள், தைலாய வாத்திய குழுவினர், உழவார திருத்தொண்டினர் போன்றோரை புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் திருக்கூட்டம் எனும் பெயரில் அமைப்பினை ஒன்றை உருவாக்கியுள்ளனர். இந்த அமைப்பினர் இன்று பாத யாத்திரையை மேற்கொண்டனர். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட பாத யாத்திரை வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயில் வரை சென்றது. இந்த பாத யாத்திரையில் தேவாரம் மற்றும் திருவாசகங்கள் பாடியபடி சென்றனர். கைலாய வாத்தியங்கள் இசிக்கப்பட்டது. இந்த சிவசிந்தனை நடைப்பயணத்திற்கு திருக்குழு கொஞ்சம் சதாசிவ பாரம்பர சிவனடியார் திருக்கூட்டம் உலக திருவாசக பல்கலைக்கழக சித்தர் தாமோதரர் தலைமை வகிக்க மணலிப்பட்டு பரமாச்சாரிய சுவாமிகள் குமாரசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதுகுறித்து சிவனடியார்கள் கூறுகையில், புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரை முக்கிய சாலைகள் வழியாக வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயில் வரை சென்றடைந்தது என்றும், சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவு பாத யாத்திரையில் மக்கள் மகிழ்வுடன் வாழ பிரார்த்திக்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக குழந்தைகளுக்கு சைவ வகுப்புகள், திருமுறை இசைப்பயிற்சி ஆகியவற்றை இலவசமாக நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும், நம் சமய முன்னோர்களின் கருத்துக்களையும் அவர்களின் அர்ப்பணிப்புகளையும் சொற்பொழிவாளர்களைக் கொண்டு சொற்பொழிவுகள், நாடகங்கள், இசை கச்சேரிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சிவனடியார்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.